ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம். இன்று நாம் காணவிருக்கும் திருக்கோவில் திருவாரூர் மாவட்டம் திருக்கண்ணம்மங்கை எனும் ஊரில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ பக்தவச்சல பெருமாள் திருக்கோவில். கோவிலின் மூலவர் பக்தவச்சல பெருமாள், பத்ராவி பெருமாள் என்று அழைக்கப்படுகிறார். உற்சவர் பெரும்புறம் கடல். தாயார் கண்ணம்மை நாயகி அபிஷேகவல்லி. கோவிலின் தலவிருட்சம் மகிழ மரம் ஆகும். தீர்த்தம் தர்ஷன புஷ்கரணி தீர்த்தம். கோவிலின் புராண பெயர் லட்சுமி வனம். பெருமாளின் 108 திருப்பதிகளுள் ஒன்று. ஒரு தலத்திற்கு இருக்க வேண்டிய விமானம், ஆரண்யம், மண்டபம், தீர்த்தம், கஷேத்திரம், நதி, நகரம் என்ற 7 லட்சணங்களும் அமைய பெற்றதால் சப்த புண்ணிய கஷேத்திரம், சப்தாம்திருத கஷேத்திரம் என்ற பெயர் பெற்றது. தலத்தில் நடந்த திருமால் திருமகள் திருமணத்தை காண தேவர்கள் கூட்டம் கூட்டமாக வந்து குவிந்ததோடு எப்பொழுதும் இந்த திருமண குளத்தை கண்டு கொண்டே இருக்க வேண்டும் என நினைத்தார்கள். எனவே தேனீக்கள் வடிவெடுத்து கூடு கட்டி அதில் இருந்து கொண்டு தினமும் பெருமாளின் தரிசனம் கண்டு மகிழ்கிறார்கள். இன்றும் கூட தாயார் சன்னதியின் வடபுறத்தில் ஒரு தேன் கூடு உள்ளது. இந்த தேன் கூடு எவ்வளவு காலமாக உள்ளது என்பது யாருக்கும் தெரியாது. இந்த தேனீக்கள் பக்தர்களை ஒன்றும் செய்வதில்லை. பெருமாளின் 108 திருப்பதிகளுள் இது ஓர் அற்புதமாகும். மோட்சம் வேண்டுபவர்கள் ஒரு இரவு மட்டும் இங்கு தங்கினால் போதும் என்பது நம்பிக்கை. பக்தர்களுக்காக ஆவி போல வேகமாக வந்து அருள்பாலிப்பதால் பக்தர் ஆவி என்றாகி பத்தராவி என பெயர் பெற்றார் பெருமாள். இத்தல பெருமாள் உத்தல விமானத்தின் கீழ் அருள்பாலிக்கிறார். சிவபெருமான் 4 உருவம் எடுத்து இத்தலத்தில் 4 திசைகளையும் காத்து வருகிறார். பொதுவாக எல்லா கோவில்களிலும் 4 திருக்கரங்களுடன் விளங்கும் விஸ்வநேசர் பெருமாளின் சார்பாக லட்சுமியை சந்திக்க சென்றதால் 2 திருக்கரங்களுடன் அழகிய வடிவில் அருள்பாலிக்கிறார். மகாவிஷ்ணு வாமன அவதாரம் எடுத்த பொழுது வானத்தை அளந்த காலை பிரம்மன் தன் கமண்டல நீரால் அபிஷேகம் செய்தார். அதிலிருந்து தெரித்து விழுந்த ஒரு துளி இவ்விடத்தில் விழுந்தது. அதுவே தர்ஷன புஷ்கரணி ஆனது. சந்திரன் தனக்கு ஏற்பட்ட சாபம் நீங்க அலைந்த பொழுது இந்த புஷ்கரணியை கண்டான். இதை பார்த்த உடனேயே அவளது சாபம் தீர்ந்தது. எனவேதான் இதற்கு தர்ஷன புஷ்கரணி தீர்த்தம் என பெயர் ஏற்பட்டது. இங்குள்ள தாயாரை பெருமாள் இந்த தீர்த்தத்தால் அபிஷேகம் செய்து பட்ட மகிழ்ச்சியாக்கினார். இதனால் இந்த தாயாருக்கு அபிஷேகவல்லி என்று பெயர். 4000 திவ்ய பிரபந்தத்தை தொகுத்த நாத முனிவருக்கு திருக்கண்ணம் அங்கை ஆண்டான் என்ற சீடன் ஒருவன் இருந்தார். இவ்வூரில் பிறந்த இவர் பெருமாளிடம் மிகுந்த ஈடுபாடு கொண்டவர். கோவிலை சுத்தம் செய்து பெருமாளை அடைக்கலம் என்று இருந்தார். ஒரு நாள் இவர் தேவ பாராயணம் செய்து கொண்டே நாய் வடிவம் கொண்டு மூலஸ்தானத்திற்குள் ஓடி ஜோதியாகி இறைவனுடன் கலந்தார். இன்றும் ஆனி மாத திருவோண நட்சத்திரம் இவரின் மகா நட்சத்திரமாக கொண்டாடப்படுகிறது. இவரது பெயரே இவ்வூருக்கும் நிலைத்துவிட்டது. இக்கோவிலின் வரலாறு என்னவென்றால், பார்க்கடலை கடைந்த பொழுது அதிலிருந்து கற்பக விருட்சம், காமதேனு ஆகியவை தோன்றியது. இறுதியில் மகாலட்சுமி வெளிப்பட்டாள். முதலில் அவள் பெருமாளின் அழகிய தோற்றத்தை கண்டாள். அதை மனதில் நிறுத்தி இத்தலம் வந்து பெருமாளை அடைய தவம் இருந்தாள். திருமகள் தவம் இருக்கும் விஷயமறிந்த பெருமாள் தனது மேய்க்காவலர்களான விஸ்வசேனரிடம் முகூர்த்த நாள் குறித்து தர சொன்னார். பின் லக்ஷ்மிக்கு காட்சி தந்து 33 கோடி தேவர்கள் புடைக்குழ பெருமாள் இங்கு வந்து லக்ஷ்மியை திருமணம் செய்தார். பெருமாள் தன் பார்க்கடலை விட்டு வெளியே வந்து இங்கிருந்து லக்ஷ்மியை திருமணம் செய்ததால் பெருமாளுக்கு பெரும்புறக்கடல் என்ற திருநாமம் ஏற்பட்டது. லக்ஷ்மி இங்கு தவம் செய்ததால் இத்தலத்திற்கு லக்ஷ்மி வனம் என்ற பெயரும், இங்கேயே திருமணம் நடந்ததால் கிருஷ்ண மங்கள கஷேத்திரம் என்ற பெயரும் ஏற்பட்டது. இக்கோவிலின் பிரார்த்தனை என்னவென்றால், இங்குள்ள கருடாழ்வார் நின்ற திருக்கோலத்தில் பிரம்மாண்டமாக அருள்பாலிக்கிறார். திருமணத்தில் தடை உள்ளவர்கள், குழந்தை பாக்கியம் வேண்டுபவர்கள், ஏழை வேண்டுபவர்கள், நினைத்தது நடக்க வேண்டுபவர்கள் இவரை வலம் வந்து வழிபாடு செய்கிறார்கள். வேண்டுதல் நிறைவேறியவர்கள் பெருமாளுக்கு திருமஞ்சனம் செய்து வஸ்திரம் சாற்றி வழிபடுகின்றனர். கோவிலின் திருவிழாக்கள் சித்ரா பௌர்ணமியை ஒட்டி 10 நாள் திருவிழா வெகு விமர்சையாக நடக்கிறது. பக்தர்கள் அனைவரும் இத்திருத்தலத்திற்கு சென்று பக்தவச்சல பெருமாளை தரிசித்து வாழ்வில் எல்லா வளமும் பெற அன்புடன் வேண்டுகிறோம்.